Copyright disclaimer: under section 107 of the Copyright Act 1976, allowances made for fair use for purposes such as criticism, comment, news reporting, teaching, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair. ஹலோ, வெல்கம், வணக்கம் என்பா. நம்ம இன்னைக்கான வீடியோல ரஜே திரைப்படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம சல்மான் கான், திஷா பட்டனி, இன்னும் பல ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிடி மாட் சாங், நம்ம அல்லுஜனர் டிஜே சாங், அந்த சிடி மாட் சாங் இருக்கு, அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான் வேற லெவலில் ஸ்டெப்பை போட்டிருந்தாரு. அவரோட உடம்புக்கு அவரோட வயசுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு ஓவர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து வர மே 14 மதியானம் 12 வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்களாம். எல்லாருமே நடிச்சிருப்பீங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மே 13 நைட்டு 12 ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் 12 இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுதா? ஸோ மதியானம் 12 தான் படம் ரிலீஸ் ஆகுமா? ஸோ அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தா தமிழ் டப்பிங்கில் வருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிலே எடுத்து தான் வரும். ஸோ உடனே டக்குன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மதியான 12 இந்தியில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அதே டைமிங்கில் வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் படம் வந்து ஆல் லாங்குவேஜில் வரப்போகுது. ஸோ ஜி சினிமாவில் எங்கெங்கே இருக்கோ, அதாவது ஜி தமிழ், ஜி தெலுங்கு, இந்த மாதிரி எல்லா சேனல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ்க்கு தான் வந்து டப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார்த்து நினைக்கிறேன் ஓவரலாக. ஸோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிலேவில் வந்து கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து போட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் எடுத்துக்கோங்க, சோலோ பிரித்திகே, சோ பெட்டர், பவர், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடத்த உடனே வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணல. ஒரு வாரம் 2 கழிச்சு தான் வந்து படத்தை வந்து தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கொஞ்சம் டிலே தான் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் என்றைக்கு தமிழ் டப்பிங்கில் வருது அப்படின்னா. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்தை நீங்கள் இந்தியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வர மே 13 மதியானம் 12 சிப்ளெக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாதாரணப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் இப்போ சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.